வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் புதுசாக பால்வின் ராயல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து லக் ராயலில் தான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் மெயின் ரிவார்டு என்ன அப்படின்னா, இங்கே கலர் கலராக ரெண்டு பண்டில், அதுக்கப்புறம் ரெண்டு பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இதுதான் இந்த ஈவெண்ட்டில் மெயினான ரிவார்டு. சரி, இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாகும், இந்த ஈவெண்ட் வந்து ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டாக அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் குட்டி ஒரு பெல் ஐக்கன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து 7 நாளைக்கு தான் இருக்கும். ஸோ இதில் மெயின் ரிவார்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பண்டில் தான் மண்டை மொதல் கொண்டு எல்லாமே கலர் கலராக வந்து கொடுத்துருக்குறாருங்க. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 2 பண்டில் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து மெயின் பண்டில். இது வந்து பாடி டேட்டோ, அண்ட் இது வந்து ஒரு பனியன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து ஒரு பேக் பேக், பின்னாடி உலகத்தையே வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க, 2 கேப் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கிரீடம் கொடுத்துருக்கானுங்க. சரி இப்போ நம்ம வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்பின்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டு ஸ்பின்ல ஏதாவது ரேர் ஐட்டம் கிடைச்சா பரவாயில்ல. ஸோ என்னென்னா அது கிரீடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கிரீடம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 50 கிரீடம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பண்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சரி, அடுத்த ஸ்பின் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்த ஸ்பின் வந்து வெரி ஸ்பெஷல், ஏதாவது ரேரான ஐட்டம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கன் கிரேட் பாக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து மொக்க பண்ணி விட்டாங்க. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ மறுபடியும் ஒரு 40 டைமண்ட் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்ல ஏதாவது ரேரான ஐட்டம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கங்க்ராச்சுலேஷன், வேற லெவல் ரன்னிங் டே. அட கொடுமையே டே, இந்த கேப்பை கொடுக்கறது எதிராக கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த கேப்பை கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஓகேவா. சரி அடுத்து வந்து நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்ல, ஸோ இதில் வந்து கிரீடம் 3 கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 3 கிரீடமாக கொடுத்தா பரவாயில்ல. நம்மகிட்ட 5 கிரீடம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 50 கிரீடம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பண்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சரி மறுபடியும் நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஸ்பின்லேயே நமக்கு கிரீடம் வந்து கிடைச்சிருக்கு. அது கிரீடம் கூட ஒவ்வொன்றா வந்து கொடுக்குறானுங்க பார்த்திக்கிற பசங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 10 ஸ்பின் போட்டாச்சு. இந்த 10 ஸ்பின்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது, எல்லாம் கிரீடமாக தானே கிடைக்குது. அந்த கிரீடமும் பாருங்க கைஸ், கங்க்ராச்சுலேஷன். என்னடா இது, கங்க்ராச்சுலேஷன், பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பெட்டுக்கான ஸ்கின் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இதுவும் கலர் கலராக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த கிரீடமும் 1-2 தான் கொடுத்துருக்கானுங்க, அதுக்கு மேலே வந்து கொடுக்கல. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பின்ல நமக்கு என்ன கிடைக்குது, இதுலேயும் வந்து கன்கிரேட் பாக்ஸா. சரி ஓகே, மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு 10 ஸ்பின்னாக போடுவோம். ஸோ இந்த 10 ஸ்பின்ல நமக்கு ஏதாவது ரேர் ஐட்டம் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, இதில் வந்து கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷனில் நமக்கு வந்து பேக் பேக் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடுத்து மறுபடியும் ஏதாவது கங்க்ராச்சுலேஷன் வருதா, இதே கொடுத்துருங்க ஏதாவது. அதப்பா நீங்களா, எல்லாத்தையும் கிரீடமாக வந்து கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்மகிட்ட 27 கிரீடம் இருக்குது. சரி மறுபடியும் நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த 27 கிரீடம் இருக்குது. மறுபடியும் ஒரு 10 ஸ்பின்னாக போடுவோம். 50 கிரீடம் வந்துச்சுன்னா நல்லது, நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணிடலாம். பட் 50 கிரீடம் வருமானு தெரியலையே. ஸோ கிரீடம் பாருங்கள் காய்ஸ், 1-2 தான் கொடுக்குறானுங்க, அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டாங்க. வா கங்க்ராச்சுலேஷன், இதில் என்ன கிடைக்குது. ஸோ இதுலேயே ஒன்றா அது பேக் பேக் கொடுத்துட்டே மறுபடியும் கொடுக்குறானுங்க காய்ஸ். இது வேறு கடுப்பேற்றுறானுங்க, விழுந்த ஐட்டமே மறுபடியும் வந்து விழுந்துட்டுருக்கு. சரி ஓகே, இதில் 38 கிரீடம் இருக்குது. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிரீடம் இருந்தால் போதும், போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் பண்டில்ஸை. சரி ஓகே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பின்னாக நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த 10 ஸ்பின்னில் நமக்கு ரேரான ஐட்டம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்த்துலாம். வா எடுத்தவொடனே கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷனில் வந்து நம்மளை வெறுப்போ வெறுப்பேற்றி விட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் கொடுத்துட்டாங்க, என்னடா இது கேப்பு, அதுக்கப்புறம் பேக் பேக்கு, விழுந்ததே மறுபடியும் விழுந்துட்டுருக்கு. அட கொடுமையே, இந்த கங்க்ராச்சுலேஷன் என்ன கொடுமடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகி ஜிகி ஜிகின் கலர் கலராக வந்து மின்னுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடிவே தான் எரியுதுன்னு சொல்லணும். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 இது கிடைச்சா போதும், கிரீடம் கிடைச்சா போதும். 2 கிரீடம் கிடைச்சிச்சுன்னு ஒரே ஒரு கிரீடம் கிடைச்சா போதும், நம்ம போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு கிரீடத்துக்கு நமக்கு என்ன ஏதாவது கிடைக்குதா, ஓகே ஒரு கிரீடம் கிடைச்சிச்சு, போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இவங்க கொடுக்குற மாதிரிலாம் வந்து தெரியல. சரி ஓகே, இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்டுக்கு மேலே ஆயிடுச்சு காய்ஸ். ஓகேங்களா, யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2000 டைமண்டுக்குலாம் இந்த கலர் கோழி கொஞ்சம் ஒருத்தே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ 10க்கு இந்த பண்டிலுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 10க்கு ஒரு 6 மார்க் தான் வந்து கொடுப்பேன், பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா. சரி காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, சி யூ, டாடா.